பாபா ஓர் கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் அன்பு குழந்தையே எப்போது நான் உன்னுடன் பேசுவேன் என காத்து கிடக்கிறாய் அல்லவா நானும் கூடத்தான் உன்னோடு பேசுவதை பாக்கியமாக நினைத்து கொண்டு என்னை பார்க்க மாட்டாயா என்னுடன் பேச மாட்டாயா என ஏங்கிக் கொண்டிருப்பேன் நமக்குள் இருக்கும் பூர்வ ஜென்ம உறவுகள் இன்னும் தொடர்ந்து வருவதால் நமது தந்தை குழந்தை உறவுகளை புதுப்பித்துக் கொண்டே வருகிறேன் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் என்னை வணங்கினால் எந்த கஷ்டமும் வராது சுகமாக வாழலாம் என்று இது என்னம்மா வாழ்க்கை பிரச்சனை இல்லாவிட்டால் அதற்கு பேர் வாழ்க்கை கிடையாது பிரச்சனைகளின் மத்தியிலும் எனது அருளை வழங்கியும் உனக்குள் இருந்து சேவை செய்கிறேனே அதுதான் எனது பக்தர்களுக்கு நான் செய்கின்ற உதவி இதை சற்றும் புரிந்து கொள்ளாது கலங்குகிறார்கள் திட்டுகிறார்கள் ஒரு வீட்டில் என்னை ஓரம் கட்டி விட்டார்கள் மற்றொரு வீட்டில் ஷோகேஸில் அலங்கார பொம்மையை போல் என்னை வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் என் மனதை எவ்வளவு பாடுபடுத்துகிறது என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை ஆனால் நீயோ என் குழந்தை என் மீது மாறாத அன்புடன் இருக்கிறாய் இது என் மனதிற்கு மகிழ்ச்சியை தந்து காலமெல்லாம் உனக்கு நல்ல காவலாக என்னை இருக்க வைத்துள்ளது கடந்த காலங்களை திரும்பி பார்க்க சற்று அவகாசம் எடுத்துக்கொள் எவ்வளவு கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்கிறாய் என்பதையும் காலம் எவ்வளவு தூரம் உனக்கு கற்றுத்தந்துள்ளது என்பதையும் சீர்தூக்கி பார் கூட்டத்தோடு கலகலப்பாக சிரித்த நேரங்களும் தனிமையில் புலம்பி தவித்த காலங்களும் குடும்பத்தோடு சேர்ந்து கழித்த பொழுதுகளும் இல்லாமல் போய்விட்டன நீ சந்தித்த நபர்களில் பலர் இப்போது உன்னுடன் இல்லாமல் போனார்கள் ஆனால் நீ தனிமையில் நடந்த போதெல்லாம் தடம் பதிக்காமல் உன்னோடு நான் வந்த சமயங்கள் கொஞ்சம் நஞ்சமல்லவே சோதனையின் போது உன்னை புடமிட்டு உன் நம்பிக்கையை திடப்படுத்தினேன் இத்துடன் நீ ஒளிந்து விடுவாய் என உனக்கு விரோதமாக பேசினார்கள் நானோ உன்னை அவர்கள் கண்முன்பாக உயர்த்தி நன்மைகளை செய்தேன் கடனில் மூழ்கி விடுவாய் என்றார்கள் நான் உன் கடன்களை அடைத்தேன் உன்னுடைய பிள்ளைகள் நிலைமை ஐயோ அதோகதி என்றார்கள் நானோ உன் பிள்ளைகளை நிலைப்படுத்தினேன் திக்கற்றவர்களுக்கு தாய் தந்தையாகவும் அனாதைகளுக்கு புகலிடமாகவும் இருக்கின்ற நான் உன்னை என்னுடைய பொக்கிஷமாக காத்தேன் நீ சிறு சிறு தவறுகள் செய்தபோது அதற்காக மனம் வருத்தப்பட்ட போது அதை மன்னித்தேன் பிறரை குறித்து பேசிய போதும் வஞ்சனைகள் இல்லாததால் வரும் பாவத்தை தடுத்தேன் துன்பக்கடல் உன்னை மூழ்கடிக்க துணிந்த போது நானே கை நீட்டி உன்னை கரையேற்றிய சத்குரு நீ தனிமையாக இருந்தபோது உனக்கு வீடு வாசல் உறவு என வாழ்க்கை கொடுத்தேன் வம்பு வழக்குகளை உனக்கு சாதகமாகவே செய்தேன் எல்லோரும் தங்கள் செல்வத்தை குறித்தும் செல்வாக்கு குறித்தும் பெருமை பாராட்டினர் நீயோ அடக்கமாக உனது நாவை காத்து வந்தாய் எல்லோரும் எனது ஆலயத்தில் அங்கே தங்களுக்கு முன்னுரிமை தேடினார்கள் நீயோ என் தயவை வேண்டி பிரார்த்தனை செய்தாய் எல்லோரும் தம் துயரத்தை போக்க வேண்டி கதறினார்கள் நீயோ எனது கட்டளைப்படி அவற்றை சகித்தாய் நான் நன்மை செய்யும் நாளுக்காக காத்திருந்தாய் என்னை நம்பி பொழுதை கழித்தாய் நானும் உன்னுடன் இருந்து உன்னுடன் பொழுதை கழித்தேன் இத்தனை காலமும் உன்னுடன்
வாழ்ந்த நான் உனக்கு அனைத்திலும் முதிர்ச்சி ஏற்பட்டதால் உன்னை சுகந்திரமாக விட போகிறேன். இதோ நன்மையும் தீமையும் உன் முன்னே வைப்பேன். தேவையானதையும் தேவையற்றதையும் உன் வாசலில் வைப்பேன். நல்லவர்களை மட்டுமின்றி கெட்டவர்களையும் உன் அருகே அனுப்புவேன். உனக்கு எது நல்லதோ எனக்கு எது பிடிக்குமோ அதை தேர்வு செய்து உன்னை காப்பாற்றிக் கொள். சிறிதும் தயக்கம் காட்டாமல் வேண்டாதவை உன் வாசலுக்கு வந்தால் விரட்டிவிடு. பொல்லாப்பு பேசுகிறவர்கள் உன்னை அணுகினால் நல்ல வார்த்தைகள் சொல்லி விலகிச் செல். அப்படியே நன்மைக்கு நன்மை செய்து தீமை வரும்போது அதற்கு விலகி செல்வதை வழக்கமாக வைத்து கொண்டால் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகிச் செல்ல மாட்டேன். என் குழந்தாய், உன்னை காப்பதற்காக நான் எப்போதும் உன்னுடன் வரவேண்டியிருந்தது. இனியும் உன்னை துன்பங்கள் தொடராமல் பாதுகாப்பேன். உனது ஒவ்வொரு செயலும் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டால் நான் அதன் சூத்திரதாரியாகி உனக்கு வெற்றிகளை வர செய்வேன். தடைகள் வரும்போதெல்லாம் காய்ப்பறவை தன் குஞ்சிகளை இறக்கைகளின் கீழ் வைத்து காப்பதை போல் உன்னை காப்பாற்ற உறுதி பூண்டேன். அதை தவறாமல் செய்வேன். துக்கம் தொண்டையை அடைக்கும் முன்னே அதற்கான காரணத்தை நிவர்த்தி செய்து நிச்சயம் காப்பாற்றுவேன். இப்படியெல்லாம் செய்து உன்னை வழிநடத்தி வந்த நான் இப்போது சுதந்திரம் தந்துள்ளேன். நீயே நடைபழகு. எனது அற்புதங்களையும் மகிமைகளையும் மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள உனது நாக்குகளை பயன்படுத்து. உனது நல்ல செயல்களால் என்னை பெருமைப்படுத்து. இதோ நீ உயர்வதற்கும் உன்னால் மற்றவர்கள் உயர்வதற்கும் உனக்கு ஒரு உபாயம் கற்றுத்தருகிறேன். அந்த உபாயம்தான் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை இரண்டு விதமாக செய். ஒன்று அந்தரங்கமானதாக இருக்கட்டும், அடுத்தது பிறருக்காக இருக்கட்டும். எல்லாம் அப்பாவுக்கு தெரியுமே, பிறகு எதற்காக நான் கேட்க வேண்டும், ஏன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என மனதிற்குள் யோசிக்காதே. மனதோடு செய்யப்படும் பிரார்த்தனை உன் இதயத்தை வலுப்படுத்தும், உனக்குள் இருக்கின்ற என்னை வெளிப்படுத்தும். வெளியே வாய்விட்டு சொல்லப்படும் பிரார்த்தனைக்கு எப்போதும் சக்தி அதிகம். அந்த பிரார்த்தனை மந்திரமாகி மற்ற சக்திகளை அடக்கிவிடும் வல்லமை பெற்றதாகும். வெளியே சொல்கின்ற பிரார்த்தனையை எந்த நேரத்திலும் பிறருக்காக செய். அது அவர்களின் இதயத்திற்கு ஆறுதலை தரும், அவர்களின் கஷ்ட நஷ்டங்களை போக்கும். எப்போதும் பிரார்த்தனை செய்வதற்கு முன்பு எனது நாமத்தை ஜபம் செய். தொடர்ந்து நாம ஜபம் செய்யும் போது மனம் ஒருமைப்படும். அதன் பிறகு துதி பாடல்களால் என்னை துதி. அந்த இடத்தில் நான் வந்து வாசம் செய்வேன். அதன் பிறகு எனது புனித நூலிலிருந்து வசனங்களை எடுத்து எனது திருவாய் மொழிகளை படி. அதில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் உனக்கானது என உறுதி கொள். பிறருக்காக பிரார்த்தனை செய்யும் போது இந்த வாக்குறுதிகள் அவர்களுக்கும் உரியது என்பதை எடுத்து கூறு. அவர்களை என் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்று. அதன் பிறகு அவர்களுக்காக வேண்டுதல் செய். இவ்வாறு நீ செய்தால் அதை விரும்பி கேட்பேன். முப்புரி நூல் சீக்கிரத்தில் அருந்து விடாது என்பார்கள். கூட்டாக சேர்ந்து என்னை நோக்கி பிரார்த்தனை செய்யும் போது ஏற்படுகின்ற பலன் இதுவே. உங்களில் யாரேனும் ஒருவருடைய பூர்வ கர்மா பாவம் உள்ளதாக இருந்தால் மற்ற புண்ணியசாலிகள் தங்கள் புண்ணியத்தாலும் என்னை நோக்கி செய்கின்ற பிரார்த்தனை வலிமையாலும் பலம் இல்லாதவர்களின் பாவங்கள் விளக்கப்படும். உங்கள் வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு நல்லதை செய்வேன். ஒவ்வொரு பிரார்த்தனையின் முடிவிலும் எனக்கு நன்றி கூறு. நீ கூறுகின்ற நன்றி என் வடிவில் மற்ற தேவர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும்.
அவர்கள் உனக்கு நல்லது செய்ய வழி திறக்க வகை செய்வேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உனக்கு அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை